தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். வீட்டிலிருந்து பொழுதுபோக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மொக்க கவிதை சொல்லாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காத ஐசம், பொண்ணுக்கு பின்னாடி போற பாயசம், உருப்பிட்டு தான் சரித்திரமே கிடையாது. ரெண்டாவது, காலையில கனவு கலையிறதும் பொண்ணுங்களால பசங்க வாழ்க்கை அலையிறதும் காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பழைய கதை. இப்போ வந்து வீட்லயே இருந்து கொடுக்குறாங்க வார்னிங், வெளியே போட ஆடிவிங்க பர்னிங்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அதனால நீங்க வீட்லயே எப்படி பொழுது போக்குறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னாக்கா, டூத் பிரஷ் எடுத்துருங்க. இது டெய்லி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இருக்கிற அதிசயம் இது, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரஷ்ஷுகள்ல வந்துட்டு ஒவ்வொரு லேயர் கொடுத்துருக்கோங்க, தனித்தனியா ஒன்னு ஒன்றா இருக்கும். நீங்க இது என்ன ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு பொழுது போயிடும், புரியுதுங்களா? நீங்க அதனால நீங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு அல்லது பசங்க டிராயிங் பண்ணுற ப்ரஷ்ஷு இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் நல்லா பொழுது போயிடும். அப்புறம் இந்த டாய்லெட் கீழே கழுவுற ப்ரஷ்ஷை எடுத்துடாதீங்க, இப்போ கூட சூழ்நிலைக்கு அது தேவையில்லாது. நான் சொன்னதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த நாள் உங்களுக்கு வந்து பொழுது போயிடும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.